கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாறு செட்டிக்குளம் மேம்பாலம், ஒழுகினிசேரி வடசேரி மேம்பாலம், இந்த பணிகளுக்காக தக்கலை மேம்பாலம், இந்த மூன்று பணிகளுக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு தேவையான மற்ற நிதிகள் அதெல்லாம் மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாய தேவை இருக்குது. அதுக்காக நாம் முயற்சி பண்ணிட்டுருக்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய இந்த மூன்று மேம்பாலங்களையும் கோட்டாறு செட்டிக்குளம் குடிநீசி வடசேரி தக்கலை இந்த மூன்றுக்கும் மொத்த நிதி ஏறக்குறைய 1300 கோடிட்டு வருது. இதில் வந்து கோட்டார் செட்டிக்குளம் மேம்பாலம் அது வந்து மொத்தம் 609 கோடி ரூபாயில் திட்டமிடப்படுகிறது. வடசேரி ஒழுங்கினைசேரி 530 கோடியில் திட்டமிடப்படுகிறது. தக்கலை அது ஏறக்குறைய 100 கோடி ரூபாயில் அதுவும் திட்டமிடப்படுது. அதேபோல் மத்திய அரசாங்கத்துடைய நிதி குழித்துறையில் வரக்காணி பக்கத்தில் தடுப்பணை கட்டுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்கள், ஒரு விமான நிலையத்திற்கு இன்னொரு விமான நிலையத்துக்கு 150 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும்னு இருக்குது. நாம் அந்த விதிமுறையை கொஞ்சம் நமக்காக தளர்த்தி கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைக்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபட்டோம். இங்கே இருக்கக்கூடிய நிலம் நமக்கு தேவை வந்து ஏறக்குறைய 600 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. நாம் பார்த்த இடங்கள் வந்து விமான நிலையத்திற்கான தகுதி பெற்றதாக அமையலை. அதனால் அதை பக்கத்து மாவட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அருகாமையில் 4 அரை மணி நேரத்துக்குள்ளே போக இடம் இல்லை. அது திட்டமிட்டோம். அதுவும் கூட சில பிரச்சனைகள் இருக்குது. விமான நிலையத்திற்கு பொருத்தமான இடத்தை நம்ம வந்து இப்போ பார்த்துட்டுருக்குறோம். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அதுக்கு இடம்தான் பிரச்சனையாக இருந்தது. மத்திய அரசாங்கம் நேரடியாக நிலங்கள் வாங்குவது கிடையாது, மாநில அரசாங்கம் மூலமாக தான் அது பண்ணுவோம். மாநில அரசாங்கம் தான் நிலம் தரணும். மாநில அரசாங்கம் நிலம் கொடுக்க கொஞ்சம் தயக்கம் இருக்கக்கூடிய காரணத்தால், இன்னொன்று பொருத்தமான நிலமும் இல்லாத காரணத்தால் மத்திய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கான அந்த மருத்துவமனைக்கு இடம் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதுக்கான நிலம் எடுக்கக்கூடிய விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நிலம் வாங்க பெற்று அதையும் நாம் வந்து கூடிய வகையில் பணிகள் தோம். நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சிகள், எல்லா தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும்
கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய கிளைகளை கலைத்து விடட்டும். தயவுசெய்து அதை பண்ணுங்க. நான் எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கிட்ட இருந்து அந்த அறிக்கை வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடாது. பிஜேபிக்கும் பொருந்தும்ல, இது எல்லாருக்கும் பொருந்தும், ஒருத்தருக்கும் இல்லை எல்லாருக்கும் பொருந்தும். முதல்ல வந்து யார் இந்த மாதிரி போலித்தனமாக குரல் எழுப்பிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், இவங்களால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், இவங்க தானே காரணம், வேற ஒரு ஆளை அடையாளம் போவோம். மத்திய அரசு வந்து அதுக்கு ஆய்வுக்கு அறிக்கை கிடையாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மாநிலத்தையும் இந்தியா முழுக்க சேர்ந்த ஒரு பிரதமர், ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு விஷயத்தை வைக்கும் போது அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கும் போது தொடர்ந்து அதுக்காக அவங்க வந்து போராடி கொண்டிருக்கும் போது காணாமல் விட மாட்டேன்னு அவர் சொல்ல முடியாது. ஆய்வு நடத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, அணை கட்டுறதை பற்றி ரெண்டாவது யோசிக்கிறது, எந்த வகையிலெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சாதக பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி இது. இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? ஆண்டுகள் உரிமை இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையில் இருக்கக்கூடிய நீர் நமக்கு சொந்தம், அதுல வந்து தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அதே போல 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில், அதுக்கு முன்னாடி உள்ள நிலைப்பாடுகளுடைய அடிப்படையில் காவிரி அவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, நமக்கும் சொந்தம், நமக்கு அதில் உரிமை இருக்குது. 500 டிஎம்சி பெற்றுட்டு இருந்த நாம இந்த அளவுக்கு கீழே வந்து நின்று 177 வந்திருக்கணும், யார் காரணம்? 50 வருஷமாக இதை வந்து தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, இவங்க தானே செய்த துரோகம். உங்களுக்கு வேணா நான் பட்டியலெடுத்தாங்க, இது இப்போ என் பையில் இருக்குது, ஒரு கத்தை இருக்குது எடுத்தாரு, எவ்வளோ பெரிய துரோகங்கள் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட அவ்வளோ பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். 99 திராவிட முன்னேற்ற கழக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வராமல் இருந்தாங்கன்னு சொன்னதுன்னா காணாமல் போயிருப்பாங்க அன்னைக்கு, அது அவங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கும் தேவை இருந்தது, அவங்களுக்கும் தேவை இருந்தது. கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு சைடுக்கு மட்டும் லாபத்துக்காக யார் வர்றா சொல்லுங்க? அப்படின்னா ரெண்டு கட்சி தேவையில்லை, ஒரே கட்சியா போயிடலாமே. இப்ப ஸ்டாலின் என்ன சொல்றான்னா, பாஜக வந்து தமிழகத்திலிருந்து வெட்டியாச்சு, இந்தியாவில இருந்து வெட்டணும்னு யார் வெட்டடிக்கப்படுறாங்க? வரக்கூடிய தேர்தலில் தெரியும், வரக்கூடிய தேர்தலில் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கனவு காணலில் வந்து ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கனவு பகற்கனவு, ஒரு தமிழன் ஜனாதிபதி ஆகக்கூடாது அப்துல் கலாமை இல்லாமல் ஆக்குனது யாரு? ஒரு தமிழன் வந்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பை கிடைத்தது யாரு? வரட்டும் எல்லாம் கூட்டணியில் அதிமுக பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறார், அது பார்ப்போம். அது கூட்டணி அமைக்கும் போது முடிவு. இல்லை, நீங்கள் கழகங்களை தமிழ்நாட்டை விட்டு வரட்டும்னு சொன்னீங்க, அப்போ அதிமுக கூட சாத்தியமா? நீங்கள் வந்து இதுக்கு நான் பலமுறை நான் விளக்கம் சொல்லியாச்சு, நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து தனித்தனியாக கேட்கணும்னு சொன்னதுனா அது ஒரு தனி விவாதமாக வச்சு. ஊழல் கட்சியை வந்து நீங்கள் வந்து அகற்றணும்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து அதிமுக வந்து ஊழல் இல்லாத கட்சியா? எங்களுடைய ஆட்சி ஊழல் உள்ள ஆட்சின்னு 96, 98, 99, 2004 வரைக்கும் இப்போது இவ்வளோ காலத்தில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுங்கள், எங்கள் கூட்டணி இருந்தவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுங்கள். குழப்பம் யார் நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். விளைநிலங்களில் வந்து இப்போ வந்து மின் கோபுரங்கள் அமைக்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க, ஆனால் கேரளாவில் வந்து பூமிக்கடியில் அந்த கேபிள் அமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் வந்து விளைநிலங்கள் மேலாக அமைக்கிறாங்க? இந்த பிரச்சனை நேற்றைக்கு கோயம்புத்தூர் என்று சொன்னாங்க, இது சம்மந்தப்பட்டு நான் அமைச்சிட்டு பேசுவோம். என்ன மாதிரி சரி கொண்டு நம்பிக்கிறேன். நாளைக்கு வங்கி ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம், நீங்கள் நிதித்துறையினுடைய அமைச்சர், வங்கி ஊழியர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய வங்கி ஊழியர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவையில் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம், அதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு மக்கள் பாதிக்காத வகையில் உரிமைகள் அவங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கல, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அந்த வகையில் செயல்பட வேண்டும். நேற்று நடந்த அதிமுக அமைச்சரவை கூட்டத்தில் 16 தொழிற்சாலைகள் தொழில் வந்து பெருக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதை எப்படி பார்த்தீங்க? ஜெயலலிதா அம்மா காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டு அல்லது வெளி மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மாநாட்டு நடத்தினாங்க. இப்போ பின்னாடி அடுத்த மாதம் தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து நடத்துகிறாங்க, அதுக்கான அழைப்புகள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல முயற்சி, அது நல்லது தான். அது எந்த அரசாங்கம் எடுத்தாலும் கூட நல்லது. வர்றதை நாம் வந்து வரவேற்கணும், இருக்கிறத போகாமல் காப்பாற்றணும். அதான் சொல்ல நான் அதை சொல்லிட்டேன், இருக்கிறது போகாமல் காப்பாற்றணும். ரஜினிகாந்த் வந்து கஜா புயலுக்கு எப்போ பார்க்க போகலன்னு கேட்ட கேள்விக்கு, இல்லை நான் கட்சி ஆரம்பிக்கல அதனால நான் போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கட்சி ஆரம்பித்து கட்சி தலைவர்கள் தான் போனோம் அப்படின்ல, ஒரு செலிபிரிட்டி போனால் மக்கள் வந்து அவரை பார்க்கும்போது சந்தோஷம் அடைவாங்க. பேருக்கலாமே நீங்கள் ஒப்பாரி வைக்கிற இடத்துல வந்து சந்தோஷப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன லாஜிக் இல்லை, ஒரு ஆறுதல் குறவாத பேருக்கலாம். இது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அங்க போனா என்ன தீர்வு யார் மூலமா வரும், அவங்க அங்க போறது நல்லது. பிரதமர் எங்களெல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க, பிரதமர் எங்களெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. அங்கேயும் சொல்றீங்க, எங்க இங்க வரலையா? இங்க வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துல என்ன வரலையா? யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா? என்ன நீங்க சொல்றீங்க? அந்த தேதி நான் எடுத்துறேன், எனக்கு வந்து கரெக்டா. அது சார், இங்க இன்னொரு புயல் அடிச்சுலங்க, 7 பேர் செத்து போனாங்கல்ல, 7 மீனவர்கள் செத்து போனாங்கல்ல, அவங்கள பார்க்க யார் வந்தா? நாதி உண்டா? அவங்களை ஏதாவது நிவாரணம் கொடுத்தீங்களா? இதை பற்றி நீங்க யாராவது கேள்வி கேட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா அது? அப்படி புயல் அடிச்சது நம்ம மாவட்டத்தை சேர்ந்த 7 மீனவர்கள் மரணம் ஆயிட்டாங்க, அதில் உங்களுக்கு தெரியுமா? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் கேளுங்க. சார், அப்போ ஏன் பண்ணலன்னு கேட்குறேன். நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க அளவுக்கு யாருமே எந்த பிரதமரும் இறங்கி வந்தது கிடையாது. இந்த பழைய சரித்திரம் எடுத்து பாருங்க. ஒன்றும் வேண்டாங்க. சுனாமி அடித்த நேரத்தில் யார் யார் வந்தாங்க, எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாங்க, ஒரு பட்டியல் எடுங்க. புயல் பாதித்த பகுதிக்கு வந்து நீங்க சொல்லும்போது என்ன சொல்றீங்கன்னா, ஆட்சியாளர்கள் வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கும், எதிர்கட்சிகள் அப்போ போறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் நினைச்சு போறாங்க? வலியுறுத்துவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் போறாருன்னா நான் குறை சொல்ல மாட்டேன், வலியுறுத்துவாங்க, அழுத்தம் கொடுப்பாங்க, அதெல்லாம் செய்யணும் கட்டாயம். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து குறை சொல்ல மாட்டேன். அதில் அரசியல் பார்க்கக்கூடாது அவ்வளோதான்.